நிறைய பேருக்கு நம்ம கடவுளை பார்த்து பாட்டு படிக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் கடவுள் நம்மளை பார்த்து பாட்டு படிக்கிறது யாரும் சொல்லலை. ஆனால் அவர் நம்மளை பார்த்து பாட்டு படிச்சிருக்கிறார். அற்புதமான தேவனை நாம் சேவிக்கிறோம். அல்லேலூயா. அவருக்கு நிகராய் ஒருவரும் இல்லை, அவருக்கு சமமாய் யாரும் இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். வேதவசனம் ரெண்டு காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, நீங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு சமமாக யாருமே இல்லை. இன்னொன்று, அவரை சேவிக்கிற உங்களுக்கும் ஒப்பாக யாருமே இல்லை. எப்படி தேவன் ஒப்பற்றவரோ அதுபோல அவரை சேவிக்கிற நீங்களும் ஒப்பற்றவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். உங்களையும் நீங்கள் குறைவாக நினைக்க வேண்டியதில்லை, உங்களை குறித்தும் தாழ்வாக நீங்கள் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஒப்பில்லாத ஒரு தேவனை சேவிக்கிற நீங்களும் அவ்விதமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த காலை வேளையில், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. நீங்கள் அவரை பார்த்து பாடுறீங்க, உமக்கு ஒப்பானவர் யார் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அவர் உங்களை பார்த்து ஒரு பாட்டு படிச்சுட்டு இருக்கிறார். நிறைய பேருக்கு நம்ம கடவுளை பார்த்து பாட்டு படிக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆனால் கடவுள் நம்மளை பார்த்து பாட்டு படிக்கிறது யாரும் சொல்லலை. ஆனால் அவர் நம்மளை பார்த்து பாட்டு படிச்சிருக்கிறார். உனக்கொப்பானவன் யார்? உபாகமத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். தேவன் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒப்பான இவன் யார்? உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிப்பாய். உனக்கு எதிராக இருக்கிற விஷயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதை நீ மிதிப்பேன்னு சொல்கிறார். அதை நீ மிதிப்பாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. சத்துருவின் சகல வலிமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது.